ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல காரசாரமான ஒரு கதம்ப சட்னி பார்ப்போம். இந்த சட்னிக்கு தேவையான என்ன பார்த்திங்கன்னா, 4 தக்காளி எடுத்திருக்கேன், நாட்டு தக்காளி, 4 பல்லாரி வெங்காயம், ஒரு 10 வெள்ளைப்பூடு, ஒரு 3 இன்ச்சு இஞ்சி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், வெங்காயத்தை வந்து நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி இப்படி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக தான் வதக்கணும். ஏன்னா இது வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாலாம் வதக்கினோம்னா இந்த சட்னியோட டேஸ்ட்டே மாறி போயிடும். இது வந்து கல்யாண வீட்டுகள் எல்லாம் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்க, சாப்பிட்ருக்கீங்களா? நம்ம மதுரை சைடில் அந்த கார சட்னி தான் இது. இப்போ இஞ்சி 3 இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கிறேன், ஒரு 10 வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன் நான். இப்போ அதை எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிடுவோம். இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்கு, அதனால் நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். இப்போ ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்தாச்சு, ஒரு 4 குத்து கருவேப்பிலையே பிச்சு அது தலையில் போட்டுருங்க. போட்டிங்கன்னா தான் நல்லா கருவேப்பிலை வாசம் கமகமான் இருக்கும். மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் நான் வறுக்கும்போது ஒன்று ஒன்று அளவோடு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். இப்போ வந்து கட்டி பெருங்காயம் வந்து இருக்கனால நான் ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குறா இருந்தால் இப்போ சேர்க்க வேண்டாம். நம்ம வெங்காயம் போட்டு வதக்குவோம் பாருங்கள், அப்போ நீங்கள் தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூனு உளுந்து சேர்க்குறோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு. பாருங்கள், இது நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 6 வத்தல் சேர்த்தாச்சு. எல்லாமே ரெடியாக பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வறுக்க ஆரம்பித்தா தான் இது கருகாமல் இருக்கும். இல்லாட்டி கருகிற ஒன்று ஒன்று போய் போய் எடுத்திங்கன்னா, இப்போ பாருங்கள் கருக விடாமல் நம்ம வறுத்து எடுத்தாச்சு, அந்த பருப்பு வகையெல்லாம் பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ ஒரு கொஞ்சம் இஞ்சி புளி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே எல்லா வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ இந்த வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து நல்லா அதை பொறுமையாக வதக்கி எடுக்கணும். இப்போ தக்காளியும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா அடுப்பை ஃபுல்லாக வச்சு பக்கத்தில் நின்று இதை நல்லா சுருளை வதக்கி எடுங்க. நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். நல்லா சூடாக உரலில் தூக்கி கொட்டி இதை வந்து நம்ம வந்து ஆட்டி எடுப்போம். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சி ஜாரில் போடுங்க, இல்லைன்னா மூஞ்சியில் தெரிச்சிடும். இப்போ நீங்கள் உரலில் ஆட்டி செஞ்சிங்கன்னா இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்கும். 10 இட்லி சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். நீங்கள் வெளியே ட்ராவல் போனாலும் இந்த சட்னி அரைச்சி கொண்டுட்டு போங்க, ரொம்ப நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நைஸாக வலுவல்னு அரைக்கக்கூடாது, அதுக்கு முந்தின ஸ்டேஜில் எடுத்துக்கிடுவோம். நல்லா சூடாக கொட்டி இந்த சட்னி அரைக்கும் போது நல்லா வாசம் கம்ம கம்மனு. இப்போ பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி வந்து நீங்கள் இட்லி, தோசை, ஊத்தாப்பம், சப்பாத்தி இதுகளோட கூட வச்சு நீங்கள் சாப்பிடலாம். அதை விட புளியோதரையோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி வந்து. இப்போ பாருங்கள், சட்னி அப்படி தக தகன்னு மின்ற மாதிரி இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. வாங்க, அம்மா வீட்டில் சட்னி, காரசாரமான கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.